जारखंड राधाकृष्णन पटमी सर्व शक्ति तक உலகின் கர்ணைக்கு சொந்தக்காரியாக இருக்கின்ற பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி இது கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல கூடியிருக்கிற கூட்டம் இழப்பது நாமாக இருந்தாலும் உயர்வது பாரத அன்னையின் புகழாக இருக்கட்டும் उपिपाटम नाम एतो मनि पार्तर मनिधन सूढ़ तन के सोर्पेक आना वीच महत्तान कन्याकुमारी मन्निल धर्म तलेक्कुमा इल्ले इंदुक्कले मन्निल इल्लाद सूळल उरुवागि विडुमा एन्किंद निलैयिल एदनैयुम एदिर्पारामल मक्कळै सन्दिप्पेन अवर्गल मनदिल मात्रत्तै उरुवाक्कुवेन एन् इंदु धर्मत्तै कन्याकुमारियिल पूजनीय सामीजी आरएसएस सुरेजी मद तेल நம்முடைய மதத்தில் தானே யார் பிற மதத்திற்கு சென்றாலும் கேட்பதற்கு ஒரு ஸ்தாபனம் இல்லை ஏன் கோயிலுக்கு சென்றீர்கள் என்று கேட்பதற்கு ஆனால் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் கோயிலுக்கு செல்லவில்லை என்று கேட்பதற்கு குறைவான பேர்கள் தான் இருக்கிறார்கள் இதுதான் நம்முடைய ஆன்மீக பூமியினுடைய மிகப்பெரிய குறைபாடாக இன்றைக்கு இருக்கிறது அந்த குறைபாட்டை மாற்ற வேண்டும் என்று நான் முதன்முதலாக கன்னியாகுமரிக்கு என்னுடைய பொதுவாழ்வில் வந்த நேரத்திலே இருந்து இன்றைக்கு வரை பார்த்து வருகிறேன் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கர்மமே கண்ணாயினாராய் பாரதத்தாயினுடைய பாரதத்தில் நம்முடைய வீழ்வியாய் நம்முடைய உயர்ந்த கலாச்சாரத்தின் வேர்பிடிப்பு இந்த மண்ணை விட்டு அகன்றுவிடக் கூடாது என்று உழைக்கின்றவர் அதனால் தான் சுரேஜி அவர்களிடத்தில் உடனே சொன்னேன் தேதியை கூட கேட்கவில்லை வருகிறேன் என்று சொன்னேன் ஸ்ரீமத் சுவாமி கேசவானந்திஜி அவர்களே நம்முடைய பூஜனிய சாமிஜிகள் ஸ்ரீமத் சுவாமிஜி சைதன்யானந்த சுவாமிஜி அவர்களே ஸ்ரீமத் சுவாமி ஜி மாதவரானந்தஜி அவர்களே பாசத்திற்கினிய கணநாதன் ஜி அவர்களே பாலசுப்ரமணியம் அவர்களே ஸ்ரீமத் சுவாமி சித்வனாந்தர் அவர்களே இரண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ளவில்லை
காமராஜரை பார்த்தோம் அதற்கு பிறகு ஒரு காமராஜரை இந்த மண் பார்த்திருக்கிறது மருத்துவ கல்லூரி இந்த மண்ணிற்கு வேண்டும் என்று கேட்டபோது அருமையண்ணன் பொன்னார்ஜி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை போல் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மத்திய அமைச்சர் எடுத்துக்கொள்வாரா என்பதை நிச்சயமாக சரித்திரம் தான் கூற முடியுமே தவிர இதுவரை சரித்திரத்தில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான வரலாறு அந்த வரலாற்று சொந்தக்காரர் வாழும் காமராஜராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமையண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றியிலேயே சாதனைகளுக்கு மட்டும் வெற்றி கிடைத்திருக்கும் என்று சொன்னால் விருதுப்பட்டியிலே காமராஜர் தோற்று போயிருப்பார் ஐயா நம் மக்களுக்கு இருக்கின்ற மகத்தான ஒரு குறைபாடு என்ன என்று கேட்டால் எதற்காக மாற்றுகிறோம் என்று தெரியாமலேயே மாற்றுவார்கள் நல்லதாக இருந்தாலும் கூட மாற்றி விடுவார்கள் அப்படித்தான் அருமையண்ணன் பொன்னார் அவர்கள் தோல்வியை சந்தித்து இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் எத்தனை பாலங்கள் எத்தனை சாலைகள் எத்தனை கல்லூரிகள் எத்தனை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற ஒரு மத்திய அமைச்சரை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோமா ஆனால் அவருக்கு கூட மறுவாய்ப்பளிப்பதற்கு மறுக்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோமே கேட்டால் மதம் என்கிறார்கள் கேட்டால் மதசார்பற்ற தன்மை என்கின்றார்கள் இந்த மதசார்பற்ற தன்மைக்குத்தான் என்னையா அர்த்தம் இந்த நாட்டில் நான் சொல்லுகிறேன் இந்த மேடையிலிருந்தும் சொல்வேன் எந்த மேடையிலிருந்தும் சொல்வேன் அல்லாஹ்வை இறைவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவை இறைவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் அனுதினமும் வழிபடுகின்ற எங்களுடைய குலதெய்வம் சின்னமுத்தூர் செல்லக்குமார சாமிகளுடைய திருவடிகளை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் அவன் முருகனை மாற்றிக்கொள்ளாத மனம் எனக்கு சொந்தம் என்று சொன்னால் என்னை பார்த்து சொல்கிறார்கள் நான் மதவாதி கடவுளே இல்லை என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் மத போதகர்களாக இருக்கிறார்கள் தமிழகத்தில் இதெல்லாம் விந்தைகள் கடவுள் இல்லை என்றால் என்னையா அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை இந்த பெரியாரிஸ்டெல்லாம் கூப்பாடு ஓடுகிறார்களே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று இது கிறிஸ்தவர்களுக்கு புரியாதா இது இஸ்லாமியர்களுக்கு புரியாதா இதை கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்கிறது எங்கே பொன் ராதாகிருஷ்ணன் எங்கே எம் ஆர் காந்தி அண்ணன் இயேசு கடவுள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் அவர்கள் பேசியதாக சொல்லுங்கள் எங்கே அல்லாவே அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்லுகிறார்கள் எங்கே சிந்தித்தாலும் கடவுள் இல்லை அதுவே பகுத்தறிவு இது மூட நம்பிக்கையை தகர்த்தெறிய வேண்டும் அப்போது நான் கேட்கிறேன் அதே மேடையில் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இஸ்லாத்தை சேர்ந்த முல்லாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒருவர் கூட எந்திரித்து ஏன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்பதில்லை நான் சொல்லுகிறேன் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களால அல்லாஹ் கடவுள் என்று சொல்ல இயலுமா அப்படி சொன்னால் அல்லாஹ் கடவுள் இல்லை என்று ஆகிவிடும் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களால இயேசுவை கடவுள் என்று சொன்னால் இயேசு கடவுள் இல்லை என்று ஆகிவிடும் ஆனால் அவர்களெல்லாம் மதசார்பட்டவர்களாம் இந்த மண்ணினுடைய மகத்தான கலாச்சாரம் ஒருபோதும் இந்த மண்ணை விட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லுகின்ற நாம் மதவாதிகளாம் இதுதான் நம் நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய கொடுமை அப்படி அயராது செயல்படுகின்ற மருமையண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே நானும் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணனும் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாறியிருக்கிறோம் எங்களுடைய செருப்பு தேய நடந்துதான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு மனிதன் தன் கால் பாதம் தேய நடந்து சட்டமன்ற உறுப்பினரானது ஒரு புதிய சரித்திரத்தை நம்முடைய கன்னியாகுமரி கண்டு கொண்டிருக்கிறது அவர்தான் காந்தி கூட இப்படி வாழ்ந்தாரா என்று எனக்கு தெரியாது ஆனால் காந்தியை நான் பார்த்ததில்லை அண்ணன் எம் ஆர் காந்தி வாயிலாக நான் மகாத்மா காந்தியை பார்க்கிறேன்
இந்த இருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒன்றைத்தான் செய்கிறார்கள். இந்த மண்ணினுடைய மாண்புகள் ஒருபோதும் இந்த மாவட்டத்தை விட்டு போகக்கூடாது என்பதற்காக அயராது உழைக்கிறார்கள். அரசியலை தன்னுடைய சொந்த லாபத்திற்கு பயன்படுத்துகின்ற மக்கள் மத்தியில், மக்கள் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் மத்தியில், தன் பொதுவாகவே இந்த மண்ணிற்கும் அந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களுக்கும் செய்கின்ற சேவை என்று வாழ்கின்ற இருவரையும் நாம் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதங்களை எல்லாம் நான் பணிந்து வேண்டுகிறேன். நல்லவர்களை ஒதுக்கி விடாதீர்கள். நல்லவர்கள் இல்லாமல் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு யாராலும் இயலாது. ஒரு உரத்திலே காவி அணிந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருவரும் கதறணிந்த காவிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். அவர்களை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. உலகத்தில் எதற்கோ பட்டமளிக்கிறோம், ஆனால் இந்த பட்டமளிப்பு விழாதான் உண்மையிலேயே மகத்தான சிறப்புமிக்க பட்டமளிப்பு விழா. ஏன் மற்றவர்களெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்வதற்கும் தன் குடும்பத்தை உயர்த்தி கொள்வதற்குமான படிப்பாக மற்ற படிப்புகளும் பட்டமளிப்புகளும் இருக்கிறது. இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த ஆன்மீக வகுப்புகள் தான் உள்ளத்தை சுத்தி செய்து உலகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை உருவாக்குகின்ற போதனை. அதனால் இந்த படிப்பு தான் தெய்வத்திற்கு நிகரானது. இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உண்டாகி இருக்கிறது ஐயா. என்ன சர்ச்சை? இந்தியாவை பாரதம் என்று அழைக்கலாமா, வேற எப்படி அழைப்பது என்று சொல்லத்தானே வேண்டும். நான் கேட்கிறேன், அண்ணா அவர்கள் இருந்தார்கள், 67 வெற்றி பெற்றார்கள், காமராஜரை தோற்கடித்தார்கள். என்ன அண்ணா இந்த தேசத்தில் செய்த சேவைக்காக, காமராஜர் இந்த தேசத்தில் செய்த கொடுமைக்காகவா காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார்? காமராஜர் இடத்திலே சொல்லுகிறார்கள், ஐயா திமுகவினுடைய விளம்பரமான மக்கள் அணுகுமுறை நம்மை பின்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மேலே சொல் என்று கேட்கிறார். அந்த முக்கால் கைக்கு சட்டைக்கு சொந்தக்காரரான காமராஜர் சாதாரணமாக கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய விளம்பர யுக்திகள் மக்களை கவர்வதாக இருக்கிறது, அவருடைய விளம்பர யுக்திகள் மனதை ஊடுருவதாக இருக்கிறது, ஆகவே நாமும் ஒரு விளம்பர படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரி, விளம்பர படம் எடுக்கணும், எவ்வளவு ஆகும் அப்படின்னு காமராஜர் தனக்கே உரிய பாணியில் கேட்கிறார். அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், 20,000 ரூபாய் ஆகலாம். அவன் அல்லவா தலைவர். அடுத்த வார்த்தை சொன்னார், 20,000 ரூபாய் இருந்தால் நான் பள்ளிகளுக்கு வகுப்புகளை கட்டி தந்து விடுவேன், என்னுடைய படிப்பதற்கு தகுதியற்ற குழந்தைகள் படிக்கும் என்று சொன்னார். ஒரு நாள் ஒரு சுதந்திர விழாவிலே கலந்து கொள்கிறார். நின்று கொண்டிருந்த சிறுவன் கீழே மயங்கி விழுந்து விடுகிறான். ஏன் விழுந்து விட்டான்? வெயிலின் காரணமாக விழுந்து விட்டதாக ஆசிரியர்கள் எல்லாம் சொல்கிற பொழுது பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அடுத்த குழந்தையை கேட்கிறார் காமராஜர். அடுத்த குழந்தை சொல்கிறது, அவன் சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகியது, அதனால் கீழே விழுந்து விட்டான் என்று சொன்ன உடனே மத்திய உணவு திட்டத்தை தமிழகத்திற்கு தந்த மகத்தான மனிதர் 3ஆம் வகுப்பு தாயா படித்திருக்கிறார். ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களைப் போல ஏழை மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அத்தனை திட்டங்கள், எத்தனை அணைகள் சொல்றான் காமராஜ் நாடாருங்கிறான். காமராஜ் நாடாருதான், எதையும் நாடாத ஒரு மகத்தான மனிதர். அதனால்தான் அவர் நாடார். ஒரு தேசியவாதியை ஒரு ஜாதிக்குள்ளாக கொண்டு வருவதற்கு இந்த திராவிட உணர்வுகள் எவ்வளவு போட்டி போடுகின்றன என்று பாருங்கள். காமராஜர் கட்டிய அணைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? வையை அணையை காமராஜர் கட்டினார். நாடார்களாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சியிலே எத்தனை அணைகள்? பரம்பிக்குளத்திலே இருந்து திருமூர்த்தி வரை
ஆளியாரிலே இருந்து அத்துணை அணைகளும் ஒத்தை நாடாருக்கு அங்கே ஒரு ஏக்கரா நிலம் இருக்கிறதா அங்கே இருக்கிற கொங்கு காலாளர்களும் அருந்ததியும் தானே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கையா நாடார் நாடார் மக்களுக்காக செய்தார் எங்கே ஜாதி பார்த்தார் சாத்தனூர் அணையை கட்டினார் கிருஷ்ணகிரி அணையை கட்டினார் கட்டியதெல்லாம் கட்டினார் அங்கே வணிகர்கள் தானே அவருடைய ஒட்டுமொத்த அணையினுடைய பயன்பாட்டையும் பயன்படுத்தி வருகிறார்கள் இங்கே நாடார் பெருமக்கள் பயன்பற்றார்கள் ஆனால் திராவிடம் எதை எங்கே சொன்னால் தனக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாக்குமோ என்று நினைத்து அந்த இடத்தில் எல்லாம் சொன்னார்கள் காமராஜரை தோற்கடித்ததனால் யாருக்கு பயன் சில சுயநலவாதிகளுக்கு பயனே தவிர மக்களுக்கு என்ன பயன் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சர்ச்சை இந்தியாவை பாரதமாக்க முயல்கிறார்கள் இது தவறு 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 நான் கேட்கிறேன் அண்ணா என்ன சொன்னார் என்பதை திமுகவினர் நினைத்து பார்க்க வேண்டும் அண்ணா சொன்னார் சென்னை ராஜதானி சென்னை மாநிலம் என்பதெல்லாம் ஆங்கிலேயர்களால் தரப்பட்டது நம்முடைய தமிழ் மண்ணினுடைய தன்மானத்தை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தே ஆக வேண்டும் சொன்னவர் அண்ணா அதைத்தான் ஐயா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அண்ணாவைத்தான் மோடி அவர்கள் தெளிவாக அண்ணாவையும் கருணாநிதியையும் தான் மோடி அவர்கள் சிலவற்றில் தெளிவாக பின்பற்றுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன் தமிழகத்தினுடைய தன்மானத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததாக சொன்னார்கள் 133 அடி உயரத்தில் நம்முடைய கன்னியாகுமரியில் ஒரு பெரிய சிலையை திருவள்ளுவருக்காக வைத்தார் அப்பொழுது கலைஞர் சொன்னார் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இரண்டே வரிகளில் உலகத்தில் இருக்கிற அத்துணை அறநெறிகளையும் போதித்த ஒரே புலவன் நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவனால் அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார் இதையெல்லாம் மோடி அவர்கள் கேட்டிருப்பார்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அதனால்தான் இந்திய தேசத்தை ஒன்றுபட்ட நாடாக உருவாக்கிய சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு குஜராத்தில் மகத்தான சிலை தமிழ்நாடு என்று அண்ணா பெயர் வைத்ததை போல இந்த மண்ணிற்கு பாரதம் என்கின்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று சொன்னார் ஏதோ பாரதம் என்பது ஏதோ மோடி கண்டுபிடித்தது ஐயா குருச்சேத்திர போர் முடிவடைகிறது கடவுளின் கடவுளாக இருக்கின்ற மனிதனாக பிறந்து கடவுளாக எல்லோருக்கும் அருள் பாலித்த கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் சொல்லுகிறார்கள் போர் முடிந்த உடனே சொல்லுகிறார்கள் இந்த புண்ணிய பூமி இனிமேல் பாரத வருஷம் என்று அழைக்கப்படும் இது பாரத நாடு என்று போற்றப்படும் என்று சொன்னவர் மோடி அல்ல பகவான் கிருஷ்ணர் இன்றைக்கு மோடி அவர்கள் அந்த பெயரை மீண்டும் சூட்ட வேண்டும் என்று சொல்கிறார் இதில் எங்கே தவறு இருக்கிறது அன்றைக்கு அண்ணா செய்தது தவறு என்றால் இன்றைக்கு மோடி செய்தது தவறு அன்றைக்கு தெய்வ புலவனுக்கு சிலை வடித்தது கலைஞன் என்று சொன்னால் அவர் செய்தது தவறு என்று சொன்னால் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் சிலை வைத்தது தவறு இது எல்லாம் எப்படி சரியானதோ அப்படித்தான் அதுவும் சரியானது இதில் எங்கே வருகிறது யாரை நாம் புறக்கணிக்கிறோம் சந்திரமண்டலத்திலே போய் நம்முடைய விண்வெளி களம் இறங்குகிறது ஐயா அந்த இடத்திற்கு என்ன பெயர் வைத்து விட்டார்கள் அப்படி இந்த தேசமே அவமானப்படுகிற அளவிற்கு என்ன பெயர் வைத்து விட்டார்கள் செத்து போன சில்க் சுமிதாவின் பெயரை வைத்து விட்டார்களா இவ்வளவு கோபப்படுவதற்கும் ஆக்ரோசப்படுவதற்கும் ஆணவப்படுவதற்கும் அதற்காக புலம்புவதற்கும் வைத்த பெயர் என்ன ஒரே பெயர் சிவனும் சக்தியும் ஆணும் பெண்ணும் சரி நிகர் என்று சொல்லுகின்ற சிவசக்தியினுடைய பெயரை எதற்கையா இவ்வளவு புலம்பல்
मोड़ की ने पल गोल नेप्टून पल गोल ग्रेक कड़े अभी அந்த கிரேக்க நாட்டுக்கு சொந்தமா என்று கேட்டார் நான் அந்த பெயரை வைப்பதன் மூலமாக நம்முடைய மண்ணின் மாண்பை உலகிற்கு பறைசாற்றிய முதல் மதம் எது தெரியுமா ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்று பறைசாற்றிய மதம் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் ஆண்பாதி பெண்பாதி சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்ததேனே ஐயா சிவசக்தி என்று வைத்தார்கள் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் பெண்களுடைய விடுதலைக்காக போராடுவதாக சொல்கின்றவர்கள் இந்த பெயரை ஏன் வைத்தேன் வேறு என்ன பெயரை வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் அண்ணாவின் பெயரை வைக்கலாமா இல்லை கருணாநிதியின் பெயரை வைக்கலாமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் தன்னிகரற்று நம்ம எம்ஆர் காந்தி அண்ணனை போலவாவது அல்லது அருமை அண்ணன் பாலம் காமராஜரை போன்றவாவது இவர்கள் வாழ்ந்திருப்பார்களா சினிமாவுக்கு பாட்டையே தவிர வேறு எதுவுமே தெரியாதவர்கள் எல்லாம் தேசத்தை ஆள வந்ததனுடைய கொடுமை சிவசக்தி என்று பெயர் கூட நாம் வைக்கக்கூடாதா பாகிஸ்தான் வைப்பானா ரஷ்யா வைக்குமா அமெரிக்கா வைக்குமா இல்ல சீனாக்காரன் வைப்பானா இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் எப்பொழுதும் காலை தொட்டு கும்பிடுகிறார்களே செஞ்சீனம் அந்த கம்யூனிஸ்டுகள் வைப்பார்களா இங்கே அமர்ந்திருக்கிற சான்றோர்கள் சொன்னார்கள் மோடிஜி வைக்கிறார் காவி சொல்லியது அவர்கள் வைக்கிறார்கள் உடனே சொல்கிறார் காவி இந்த நாட்டிற்கு சொந்தம் காவி ஏதோ பொன்னா இருக்கும் எம்ஆர் காந்திக்கு மட்டும்தான் சொன்னோம் சொல்கின்ற மனிதர்களை பற்றி நாம் என்ன நினைப்பது காவி இந்த மண்ணிற்கு சொந்தம் ஏன் இந்த மண்ணிற்கு சொன்னோம் இந்த மண் ஒன்று மட்டும்தான் உலகத்தை முதல் முதலாக ஒன்று என்று பார்த்தது வசுதேவ குடும்பம் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் என் குடும்பத்தினர் என்று சொன்ன ஒரே மண் நம்முடைய பாரத மண் என்பதை மறந்து விடாதே மோடி ஐநாவுக்கு போகிறார் நான் கூட போயிருக்கிறேன் ஐநாவினுடைய மத்திய மண்டபத்திலே பேசியிருக்கிறேன் எனக்கு முன்பாக அருமை அண்ணன் பன்முருட்டி ராமச்சந்திரன் போய் பேசியிருக்கிறார் இந்திரா காந்தி அம்மையார் பேசியிருக்கிறார் நெஹ்ரு பேசியிருக்கிறார் ஏன் வாஜ்பாய் பேசியிருக்கிறார் இப்படி எத்தனையோ தலைவர்கள் இந்தியாவில் இருந்து சென்று பேசிய போதெல்லாம் சொல்லாததை மோடி அவர்கள் தான் உரக்க சொன்னார் அந்த கனியன் பூங்குட்டனாருடைய இரண்டு வரிகளுக்கு ஒப்பான வரிகள் உலகத்தில் உண்டா அவன் சொன்னார் மோடி சொன்னார் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊர்களும் அது நாகர்கோயிலாக இருந்தாலும் அது வாஷிங்டன் நகரமாக இருந்தாலும் டோக்கியோ மாநகரமாக இருந்தாலும் சிங்கினத்தினுடைய தலைநகராக பீக்கிங்காக இருந்தாலும் லண்டனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய சொந்த ஊர் என்று சொன்ன முதல் புலவன் நம்முடைய தமிழ் மண்ணிலே பிறந்த கனியன் பூங்குன்றனார் அதை உலகுக்கு எடுத்து சொன்னவர் நரேந்திர மோடி அவர்கள் போனீங்களே சொல்ல முடியல சொல்லுவான் காரல் மார்க்ஸ் தான் வந்தாரு அவர் தான் உலகம் ஒன்றே என்று சொன்னார் மக்கள் ஒன்றே என்று சொன்னார் எதையாவது படிச்சிருக்கிறீங்களா வரலாறு தெரியுமா இவை எங்காவது ஒரு இடத்துல யாராவது ஒன்று சொன்னா அதை போற்றி புகழ தெரிகிறது தவிர இந்த மண்ணில் பிறந்திட்ட மகத்தான ரிஷிகளும் துறவிகளும் சொன்னதை புலவர்களும் சொன்னதை சொல்வதற்கு மனமில்லாத மனிதர்கள் எது எடுத்தாலும் அங்கிருந்து வரணும் அதனால்தான் மோடி சொன்னார் நீங்கள் முயற்சியுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நமக்கு மலேரியா காய்ச்சலுக்கு வேக்சினேஷனும் மருந்தும் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியது காலரா நோயால் மாண்டவர்கள் மட்டும் இந்த மண்ணிலே எத்தனை பேர் பிளேக் நோயால் மாண்டு போனவர்கள் எத்தனை பேர் ஆனால் கோவிட் வந்தபோது உலகமே திகைத்து நின்றது இதற்கு என்ன மாற்று என்று திகைத்து நின்ற போது
மோடி சொன்னார் நீங்கள் முயலுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்முடைய விஞ்ஞானிகள் முயற்சித்தார்கள் சகோதர சகோதரிகளே முதல் முதலாக ஒரு புதிய வியாதிக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்றை இந்த மண்ணிலே உருவாக்கி காட்டியவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மறந்து விடாதீர்கள் ஏன் பாரத தாயை நாம் கருணையுள்ளம் கொண்டவள் என்று சொல்கிறோம் தனக்கில்லாவிட்டாலும் தன்னை நாடி வந்த விருந்தினர் உண்டவென்றுதான் தான் உண்ண வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தை உலகத்தில் கடைபிடிக்கின்ற ஒரே பூமி நம்முடைய பாரத பூமி புண்ணிய பூமி தான் நம் நாட்டிலே 140 கோடி பேர் வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த வேக்சினேஷனை முதலில் ஏழைகளுக்கு தர வேண்டும் என்று மோடி அவர்கள் சொல்கிறார்கள் அவர் போட்டுக்கொள்ளவில்லை உடனே இங்கிருந்தவர்கள்லாம் கத்தினார்கள் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் இருந்தவர்களெல்லாம் என்ன கத்தினார்கள் பார்த்தீர்களா இந்த வேக்சினேஷனை மோடி போட்டுக்கொள்ளவில்லை நீங்கள் உன்னிப்போடு கவனிக்க வேண்டும் அந்த நேரம் பார்த்து விவேக் இறந்து போயிறார் விவேக் ஏன் இருந்து போனாரே தெரியாது ஆனாலும் ஒரு ஆள் வந்து சொல்றார் தொலைக்காட்சியிலே ஒரு ஆள் நின்று கொண்டு சொல்லுகிறார் ஏதாவது 6 ரூபா ஊசி போட சொன்னது ஊசி போட்டு கொன்று விட்டீர்களே என்று சொல்லுகிறார் உடனே நானும் நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் கூடி பேசினோம் இதை இப்படியே விட்டால் மோடியினுடைய ஊசியை போட்டுத்தான் எல்லோரும் இறந்து போனார்கள் என்று சொல்லுவார்கள் உடனே மோடியை சந்திக்கிறோம் மோடி அவர்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் தலைவரே நீங்கள் ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும் உடனே சொல்றாரு இத்தனை ஏழைகளுக்கு ஊசி போடாத சூழ்நிலையில் நாம் போட்டுக்கொண்டால் அது சரியாக இருக்குமா நம்மை காத்துக் கொள்வதற்கு சுயநலத்தோடு நாம் செயல்பட்டதாக ஒரு கருத்து வந்து விடாதா உடனே எல்லோரும் சொல்லுகிறார்கள் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உடனே அடுத்த நாள் காலையில் மருத்துவரை வர சொல்கிறார் அது வீடியோவாக எடுக்கப்படுகிறது அவருடைய கைகளிலே அந்த ஊசி போடப்படுகிறது அவர் ட்விட்டரிலே போடுகிறார் உடனே மக்களிடத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி வருகிறது நம்மால் உடனே அடுத்த நாள் பேட்ட மாதிரி எலும்பில்லாத நாக்கு தானே எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அல்லவா அடுக்கிறார் பார்த்தீர்களா மோடி தன்னை காத்துக் கொள்வதற்காக ஊசி போட தயாராகிவிட்டார் இந்த நாட்டிலே எத்தனை கோடி ஏழைகளுக்கு ஊசியே போட முடியாமல் இருக்கிறது 140 கோடி மக்களுக்கும் இலவசமாக ஊசி போட்ட ஒரே நாடு உலகத்தில் உண்டு என்று சொன்னார் அது பாரத தேசம் மட்டும்தான் ஆனால் தன் மக்களுக்கு போட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே ஏழை ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இலவசமாக அந்த ஊசியை அள்ளி தந்தது நரேந்திர மோடி அவர்கள் G20 தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே ஒன்றை சொன்னார் மோடி அவர்கள் ஒன் வேர்ல்ட் ஒன் ஃபேமிலி என்று சொன்னார்கள் உலகமே ஒரு குடும்பம் என்று சொன்னார்கள் இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த காவிக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய சாமிகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தவைதான் ஏன் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது ஏன் இந்த பட்டமளிப்பு விழா இன்றைக்கு மகத்துவத்தை பெற்றிருக்கிறது மிக சிறப்பானதாக இருக்கிறது சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பு சேர்ப்பதாக அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இங்கேதான் ஆன்மீகம் கற்றுத்தரப்படுகிறது அந்த ஆன்மீகம்தான் நம் நெஞ்சத்தை சுத்தம் செய்கிறது மனிதன் என்று சொன்னாலே பல்வேறு விதமான உணர்வுகளுக்கு ஆட்பட்டவன் அந்த உணர்வுகள் எல்லாம் கெட்டவை எல்லாம் வெளியேற்றப்பட்டு நல்லவைகள் மட்டுமே தங்கியிருக்கின்ற மனசுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே பிரார்த்தனை அது பிரார்த்தனைகளின் மூலமாக அது ஆன்மீகத்தின் மூலமாக நம்முடைய முற்றிலும் எதை பற்றியும் கவலைப்படாத முற்றும் துறந்த இந்த முடிவுகளின் மூலமாக மட்டும்தான் அது சாத்தியம் அந்த வகையிலே நடைபெறுகின்ற இந்த மகத்தான விழாவிலே கலந்து கொண்டு தங்களுடைய ஆன்மீக சமய வகுப்புகளை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு கேடயத்தை வழங்கி பட்டத்தை வழங்கி நீங்கள்தான் எதிர்காலத்தினுடைய விவேகானந்தர்கள் இந்த தேசத்தை முன்னுக்கு அழைத்து செல்கின்ற உயர்ந்த உறுதிப்படுத்தவர்கள் என்று அவர்களை வாழ்த்தி சாமியைப் போல நாமும் முழுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் முழுமையாக நம்மால் நேரத்தை கொடுக்க முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் இரு நாள் இல்லை மாலை நேரத்திலே மட்டும் இந்நாள் 1 மணி நேரம் என்று நாமே நமக்கு ஒரு
उमुदाय पड़ नाम अयरा इंे अमरिकेल पणिं वणगि वायु नंबर वार्ता नंबर 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 वाक